Hi students, welcome to the academy. So, we are going to talk about the same thing. So, we are going to first happy Diwali. ஒரு 500க்கு மேற்பட்ட டெக்னிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வருது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம அதை அப்டேட் பண்ணிடோம் நான் அதிலே சொல்லியிருந்தேன் அது மேக்ஸிமம் மெக்கானிக்கல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதோட அப்டேட் வந்து கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு என்னன்னா அந்த டெக்னிக்கல் 500 பிளஸ்ங்கிறது மேக்ஸிமம் மெக்கானிக்கலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மெக்கானிக்கலுக்கு அது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி அந்த போக்குவரத்து துறை டிஎன்எஸ்டிசி சொல்றோம்ல அதுக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவை நார்மலாக அது வந்து எப்போவுமே வச்சுருப்பாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரோட இதை லைட்டாக லிங்க் பண்ணுறேன் என்னன்னா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரில் போன வருஷம் வரைக்கும் ஹெவி லாரிக்கான லைசன்ஸ் வேணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ 2024 அதெல்லாம் எடுத்தாங்க அந்த மாதிரி இதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்து டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரியும் ஸ்வீட் கொடுக்குற மாதிரியும் ஓகேவா இது ஒரு நல்ல அப்டேட்டு நார்மல் ஸ்வீட்லாம் இல்லை பிளட்டி ஸ்வீட்டு தான் இது சரிங்களா ஸோ அதனால் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் போக்குவரத்து விட்டுறாதீங்க அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த போக்குவரத்து துறையில் வந்தால் அது நமக்கு ஜாக்பாட் தான் கண்ணால் லட்டு தினாசி அல்லல்ல ரெண்டு லட்டு தினாசி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுவும் ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து துறையில் வரப்போகிற எக்ஸாம் டெக்னிக்கல் போஸ்ட்டு மெக்கானிக்கல் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ